எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் அவதார் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆகுது. கலெக்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு 300 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. இதே கலெக்ஷனை வந்துட்டு விக்ரம், RRR இந்த மாதிரி படம்லாம் பண்ணப்போ உலகமே கேட்குற அளவுக்கு கத்தி கூவி வந்துட்டு கலவரம் பண்ணாங்க நம்ம ஆளுங்க, வெறும் 300 கோடிக்கு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக இப்போ வரைக்கும் 7000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. 7000 கோடி ரூபாங்கிறது இதுக்கு முன்னே எவனும் கலெக்ட் பண்ணலை. இதுக்கு அப்புறமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன் இந்த ரெக்கார்ட் பிரேக்கை உடைக்கிறதுக்கு. ஸோ வேர்ல்டு வைடாக வந்து 7000 கோடி ரூபா இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னமும் இந்த படம் கலெக்ட் பண்ணும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் தாண்டி போகுங்கிற மாதிரி. நம்மளால் தமிழில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட் எண்றதுக்கு டிஜிட் தான் இருக்காது அப்படிங்கிறத நான்